வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான். நம்ம நிறைய கீரைகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். என்னெல்லாம் கீரை பார்த்தோம் அப்படின்னா, மணத்தக்காளி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள்லாம் பார்த்தோம். அது சாப்பிட்றதுனால எந்த நன்மைகள்ன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான கீரைங்க, அது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. ஏன்னா அது கிடைக்க வேண்டிய இடம்லாம் எங்கே அப்படின்னா, வேலி ஓரங்களில் தான் அது இருக்கும். ஏன்னா அது குப்பையோட குப்பையாக அள்ளி போட்டுருவாங்க. அது அவ்வளோ அற்புதமான ஒரு கீரைங்க, மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரையை. அது என்ன நன்மை அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் வாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிட்னியில் கல் வந்து ஃபார்ம் ஆகிடும். அது கொஞ்சம் அதுவும் இல்லாமல் சுகர் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா, வேறு ஏதோ பிரச்சனையினால் உங்களுக்கு கிட்னி செயல்பாடு குறைஞ்சிடுங்க. கிட்னி செயல்பாடு குறைஞ்சிட்டாலே மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிடும். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து எல்லாரும் சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கூட இருந்தேன், அதனால் எனக்கு அது என்ன கஷ்டன்றது தெரியுங்க. ஏன் கேளுங்களேன், நம்ம உடம்புல சேர்ற கழிவு எல்லாமே பிரித்து கொடுக்கறது கிட்னி தாங்க. அது நம்மளுக்கு வேலை செய்யலைன்னா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அது வேறு எந்த மூலமாகவும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் இந்த டயாலிசஸ்ன்னு ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மிஷின் மூலமாக சுத்திகரிப்பாங்க. அதனால் என்ன அப்படின்னா, நல்ல கொழுப்பும் அதில் போயிடும், கெட்ட கொழுப்புகளும் அதில் வந்து கரைஞ்சி போயிடும். அதுவும் இல்லாமல் அதுக்கு நிறைய பணம் செலவாகும். அதுக்கப்புறம் என்னென்னா, உடம்பும் அடிக்கடி படுத்த ஆரம்பிச்சிடும். சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அவங்களுக்கு ஜுரம் வந்துடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிட்னி ரொம்ப அற்புதமான ஒரு உறுப்புங்க, அதை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கணும். அதனுடைய அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியலை. நீங்கள் வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்கக்கிட்ட போய் கேட்டால் தான் உங்களுக்கு அதனுடைய இது என்னன்றது தெரியும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த முக்கீரட்டை கீரைன்னு சொல்கிறாங்கங்க. அந்த கீரையை என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலி ஓரங்கள்லாம் இருக்கும். நீங்கள் கிராமத்துக்காரங்க யாராவது இருந்தால் கேளுங்க. அப்படின்னா அந்த கீரை விற்கிறவங்கக்கிட்ட கேட்டாலே அது சொல்லுவாங்க. அது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக படரக்கூடியது. அது கொஞ்சம் மழை பெஞ்சிட்டாலே நம்மளுக்கு அந்த வேலி ஓரங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து எடுங்க. அதை எடுத்துகிட்டு அதை ஒரு கூட்டு ஃபார்மில் எடுத்துக்கலாங்க. பருப்போடையும் நீங்கள் போட்டு அதை கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அந்த வேர் கம்மியாக கீரை கிடச்சிது அப்படின்னா, அந்த கீரையை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த சாரை பொழிஞ்சி வெறும் வயிற்றில் அந்த சாரை நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களை கிட்னியை அவ்வளோ நல்ல உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய வைக்குது. அதுவும் இல்லாமல் கல்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லெல்லாம் கரைஞ்சி வெளியேறிடும். அதுவும் இல்லாமல் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு அந்த கீரை சாப்பிட்றது மூலமாக சரியாக போயிடும். இல்லை கொஞ்சம் தான் கீரை கிடச்சிது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட அந்த கீரையும் போட்டு கொஞ்சோண்டு நெய் உப்பு போட்டு நல்லா பிரட்டி அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா சூப்பு மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். ஏன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு சிலர் கேட்குறீங்க, அதுக்கு தான் இந்த வழிமுறை. எப்படியாவது ஒரு முறை நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் அது வேறு என்னத்துக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுற நோய் இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த பெரும்பாடுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ரொம்ப நல்லா அது யூஸ் ஆகுதுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கண் எரிச்சல் அதெல்லாமே சரி பண்ணுது. சிலருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி ஆண்களுக்கு இருக்கும், அவங்களும் இந்த முக்கிரட்டை கீரையை எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தான், நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கீரையோட ஃபோட்டோ நாங்கள் போடுறோம், அதை பார்த்துட்டு நீங்கள் தேடி எடுத்து அதை சமையலில் சேர்த்துக்கோங்க. அதை வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்ணுற வேலையே இருக்காதுங்க. அப்படி இல்லை நீங்கள் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் மெடிசனும் எடுத்துக்கோங்க. சைட் பை சைடாக இந்த கீரையும் சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக கிட்னி வந்து புதுப்பிக்கப்பட்டுருதுங்க. ஏன்னா ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் ஒரே ஒரு நாள் சாப்பிட்டா போகாது, வாரத்தில் நீங்கள் ரெண்டு நாள் சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் நைட்டு நேரம் இந்த கீரையை சாப்பிடாதீங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து சாறு மாதிரி எடுத்து குடிச்சிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. வேணால் உங்களுக்கு அந்த சாறு எடுத்து குடிக்கும்போது கொஞ்சம் வேணால் கல்லுப்பு போட்டுக்கோங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கிட்னியை புதுப்பிச்சிரும், அதுவும் இல்லாமல் இந்த கிட்னியில் இருக்க கல்லும் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுக்கிற ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.